வணக்கம் நண்பர்களே சாத்தியம் கிரேஷன்ஸ்க்கு உங்களை வரது ரொம்ப முயற்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் எதை பத்தி அப்படின்னா சில பேர் நம்ம சொன்னோம் வச்சிங்களா இந்த வேலை செய்கிற அப்படின்னா எனக்கு கை வழி நான் செய்ய மாட்டேன்னு சில பேர்ட்ட சொன்னால் கால் வலிக்கு நான் செய்ய மாட்டேன் எனக்கு அசதியாக இருக்கு எனக்கு டயர்டாக இருக்குது எனக்கு இது இல்லாதனால செய்யல அது இல்லை அதனால செய்யல அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க ஸோ எல்லாத்துக்குமே ஆப்பணவன் பாட்டியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் யார் நம்மளோட ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக் வேஜிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்திரேலியாவில் பிறந்த ஒரு மனிதரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ யார் இவர் இவரை பற்றி எதுக்கு இவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இவர் யாரு அப்படின்னாக்கா ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் இவர் இவருக்கு வந்து ரெண்டு கையும் கிடையாது ரெண்டு காலம் கிடையாது இதுதான் உண்மை ரெண்டு கையும் ரெண்டு காலம் இல்லாம ஸ்கூல்ல போய் சேர்ந்தா இன்னத்துக்கு ஆகும்னு சொல்லுங்க சும்மா வந்து கண்ணாடி போட்டிருக்காங்கன்னா சோடா பொட்டி பொட்டி கண்ணாடி அப்படின்னு அந்த காலத்தில் வந்து கிண்டல் பண்ணிட்டு இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கிங்க ஆனால் ரெண்டு காலை ரெண்டு கையெல்லாம் எவ்வளோ பெரிய கேலி கிண்டலுக்கு காலாக இருப்பாங்கன்னு பாருங்கள் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தவர் தான் இவர் நிற்கு இவர் வந்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாவது படிக்குள்ளே வந்து பழைய பயனூரெலாம் ரொம்ப கலாச்சிருக்கானுங்க ஓட்டியிருக்கானுங்க அதனால் ரொம்ப காண்டாகி என்ன பண்ணதுக்கப்புறம் வாழவே தேவை எல்லாம் சூசைட் அட்டன்ட் பண்ணிட்டார் சூசைட் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றிருக்காங்க காப்பாற்றிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு கோமாலேயே இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்துட்டு அவங்க அம்மா அழுதை பற்றி இதுக்கப்புறம் நான் சூசைட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட வந்து சத்தியம் பண்ணுறாரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவரோட என்டையர் லைஃபை வேறு லெவலில் போயிடுச்சு என்ன அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக ஒரு இவரே வந்து ரெடி ஆகிட்டார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன விஷயம்லாம் இவருக்கு வந்து தடையாக இருந்துச்சு அது எல்லாமே செய்ய ஆரம்பித்தார் எனக்கு இது இல்லை அப்படின்றதுனால நான் செய்யலை அப்படின்றது கிடையாது எனக்கு எது இது இருக்குது இதை வச்சு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தோல்பட்டையே கிடையாது ஷோல்டர் மட்டும்தான் அது தோள்பட்டை கீழே எதுவுமே கிடையாது ப்ளஸ் வந்து காலில் வந்து ரெண்டு தான் இருக்குது இதை வச்சு எனக்கு ஒரு கழுத்து இருக்குது இதை வச்சு நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் டம்ளரில் தண்ணி குடிப்பார் தலை செய்வது ஷேவிங் பண்ணுறது கார் ட்ரைவிங் பண்ணுறது இவருக்காக தனியாக வந்து காரையே வந்து மாடுலேஷன் பண்ணி கார் டிரைவிங் பண்ண ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் ஃபோன் அட்டன் பண்ணுறது ஸோ இவருக்கான விஷயங்களை வந்து இவரே வந்து செய்ய ஆரம்பித்தார் அந்த அளவுக்கு இவருடைய திறமைகள் வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம் பொதுவாக வந்து ஏதோ ஒரு குறைபாடு இருந்துச்சுனாலே அவங்களுக்கு வந்து பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை வந்து சரியான முறையில் உபயோகிச்சாரு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம தளபதி தான் சொல்ல முடியும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஆள் இவர் வந்து காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறையா சோஷியல் ஒர்க்லாம் ஈடுபட ஆரம்பித்தார் ஏன்னா இவர் வந்து நார்மலான ஒரு ஸ்கூலில் வந்து இவங்களை படிக்க விடலை என்ன காரணன்னா நீங்கள் கால் இல்லாதனால வந்து உங்களை படிக்க வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதால ஊனமுற்றோர்களுக்கான த தனி பிரிவு இருக்குல்ல அவங்க தான் வந்து சேர்ந்து படிச்சிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரசன்ட் டேஸில் வந்து ரெண்டு டிகிரி வந்து முடிச்சிருக்காப்புல அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு டேலண்ட் லைஃப் வித்வுட் லிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை தொடங்கி அது மூலியமாக நிறைய பேருக்கு வந்து தொண்டு செஞ்சுட்டு வர்றாரு இவர் வந்து ஸ்கூல் மட்டும் இல்லை காலேஜ் அப்புறம் வந்து ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் அங்கே போயிட்டு வந்து நல்லபடியாக அவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து ஸ்பீச் கொடுத்து நல்லா வந்து மக்களை வந்து வெளியில் கொண்டு வரார் கிட்டத்தட்ட பன்னெண்டு புக்கு வந்து எழுதியிருக்காரு ஒரு புக்கு எழுதுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம எக்ஸாம் எழுதி கிளி கிளின்னு கிளியுது ஸோ அப்படி இருக்க உள்ள ஒரு புக்கை எழுதி முடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது மாதிரி பன்னெண்டு புக்கு வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இவர் அடிக்கடி சொல்கிறது மூணு விஷயத்த சொல்லுவார் என்ன அப்படின்னா நீ யார் அப்படின்றது நீ தெரிஞ்சுக்கோ உன்னோட இலக்கு என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோ உன இலக்குக்காக நீ என்ன பண்ணிட்டு இருக்கின்றது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு அந்த அளவுக்கு இந்த மூணு விஷயத்த எல்லா மேடைகளிலும் பல இடத்துல வந்து இது நம்ம சொல்லியிருக்காரு என்ன காரணம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பவர் என்ன நம்ம என்ன வேலை செஞ்சிட்டு நம்ம என்ன செய்யறோம் ஓகேவா நம்மளுடைய திறமை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா நம்மளுடைய இலக்கு என்ன நான் கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி எய்ம் இல்லாத மனுஷன் வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னல அதே மாதிரி உடைய இலக்கு என்ன நீ எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்க அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாரு மூணாவது விஷயம்னா அந்த இலக்குக்காக இன்னைக்கு நீ என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்றதுதான் பொதுவாக வந்து இப்போ என்னோட என்னுடைய பர்சனலான ஒரு பிரச்சனை எடுத்துங்க லாஸ்ட்டாக நான் போட்ட எல்லா வீடியோஸும் நான் டெலீட் பண்ணிட்டேன் ஸோ என்னக்கு என்ன அப்படின்னாக்கா பழைய இல்ல என்னோட சேனலை கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட இலக்கு ஸோ பழைய அளவுக்கு கொண்டு வரணும்னா நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா என்னுடைய வீடியோஸ் வந்து அப்படியே அப்கிரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால முதல்ல நான் வீக்லி ஒன் சைடில் மூணு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போட்டுட்டுருப்பேன் இன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காக நிறைய புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மூணாவது விஷயம்னா யார் என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா நம்மள்ட்ட என்ன நம்மள்ட்ட என்ன தகுதி இருக்குது அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் இதை வச்சு நான் முடிப்பேன் ஓகேங்களா இது எனக்கு போதும் இது இருந்தாலே நான் வந்து சாதிச்சிடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மள்ட்ட வரணும் ஓகேங்களா சில பேர் வந்து சொல்லுவாங்க ஐயா என்கிட்ட அது இல்லை தம்பி இது இல்லை தம்பி இது இருக்கு பிரதர் அது இருக்குது பிரதர்னு வங்கியே அது பிள்ளைங்க கிடையவே கிடையாது இப்போ சில பேருக்கு வந்து என்ன சொன்னாலும் வந்து அவங்க மண்டையில் ஏறவே வராது என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கான எய்ம் இல்லாமல் இருக்கிறது தான் நமக்கான கோல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எந்த இடத்துல நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்றத நம்ம ரீச் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய நிக்க எடுத்துங்க எந்த இடத்துலையுமே அவர் வந்து எதில் வந்து துரத்தப்பட்டாரோ எதனால் வந்து அவர் அவமதிக்கப்பட்டாரோ இன்றைக்கி அவங்க முன்னாடி ரொம்ப மிகப்பெரிய ஸ்பீச்சராக ரொம்ப பெரிய பேச்சாளராகிட்டார் இதை பார்த்து ஒரு அம்மனி என்ன பண்ணிருச்சு அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் மேலே ஒரு லவ்வபுளாக இருந்திருக்காங்க இவருடைய பேச்சுகளை கேட்டு சரிங்களா இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா என்கிட்ட இது இல்லை அது இல்லை சில நான் ஹைட்டுக்கு அதிகமாக இருந்தாக்கா நான் வந்து இந்த வேலையை முடிச்சிருப்பேன் நான் வந்து குண்டாக இருந்தால் இது முடிச்சிருப்பேன் நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் வேலையை முடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இவரோட உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு அடி ரெண்டு இன்ச்சு மட்டும்தான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது சாரி ஜீரோ பாயிண்ட் நைன்டி நைன் மீட்டர் அதாவது ஒரு மீட்டர் கூட கிடையாது இவர் அவ்வளோதான் இவர் ஹைட் இவருடைய ஒரு ஒரு ஒன் இயருடைய இன்கம் எவ்வளோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு கோடி ரூபா ஓகேங்களா முப்பத்தி ஏழு கோடி தான் இவருடைய ஒரு ஒன் இயருடைய இன்கம் புரிஞ்சுதுங்களா சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை நம்மளுடைய தகுதிகளை நம்ம நிரூபிக்கிறதுக்கோ நமக்கு வந்து எந்த விதமான சப்போர்ட்டிவும் தேவை கிடையாது நம்ம யாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக நம்மளால் வந்து எல்லா விஷயத்துமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு நாடுகளில் வந்து இவர் பேசியிருக்காரு நாலு கண்டங்களில் வந்து பேசியிருக்காரு ஸோ அந்த மாதிரி இவர் காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவருடைய பேச்சும் இவருடைய திறமைகளும் வந்து மக்களுக்கு ரொம்ப பெரிய வழிகாட்டியாக இருந்திருக்கு நாலு குழந்தைகளுக்கு தப்பா தகப்பனிவர் ஓகேங்களா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து மாரி கிறுக்கு பயிலுள்ள எதாவது யோசிச்சிருப்பாங்க ரெண்டு காலின்லையே ரெண்டு கையிலேயே ஒரு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிவிட்டாங்கன்னா அவருக்கு வந்து நாலு குழந்தைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் புரியுதுங்களா எந்த இடத்துலையுமே தலைவர் வந்து தன்னுடைய வந்து இயலாமைன்னு ஒன்று இருக்குன்றதை காட்டவே கிடையாது எல்லா இடத்துலையும் சிக்ஸர் தான் ஓகேவா அதனால் வந்து எப்பயுமே நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத பற்றி நம்மளே வந்து டவுட் பட்டுக்கூடாது நான் இப்படி இருக்கேன் அதனால் என்னால் முடியாது நான் அப்படி இருக்கேன் என்னால் அப்படி முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது நான் எப்படி இருந்தாலும் என்னுடைய வேலையில் வந்து நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்றத வந்து கண்டிப்பாக செய்யணும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னா மூணாவதாக அவர் பெற்றுக்கிட்டது வந்து ரெட்டை குழந்தைகள் புரிஞ்சுதுங்களா அதனால் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாருன்னு பாருங்க நான் வந்து இது வந்து ஆபாசமான முறையில் சொல்லவே கிடையாது அவருடைய திறமைகளை சொல்கிறேன் நம்ம ஒரு ஒரு விஷயம் பற்றியும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஏழாமையை வந்து முன்னிறுத்தி என்னால் அது முடியாது எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு எனக்கு வந்து கால் வந்து உடஞ்சிருக்கு எனக்கு வந்து கால் அடிபட்டிருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்போம்ல அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு இது முடி இதுதான் என்னுடைய பிரச்சனை இதுல நான் ஓவர் கம் பண்ணுறது எப்படி இதை வச்சு நான் எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படின்றது தான் எது வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதோட ஸ்டோரி பிடிச்சு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நிறைய நண்பர்கள் வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட் வந்து நான் நினச்சேன் நிறைய பேர் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ரீசனே வேறு இப்போ வேறு மாதிரி கண்டாண்டு போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஆனால் பரவாயில்ல அந்த அளவுக்கு யாரும் எப்படி சொல்கிறது சப்போர்ட் பண்ணாமல் இல்லை நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இன்னுமே அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணதே வந்து ஒரு சகோதரிக்காக சத்யான்னு சொல்லிட்டு ஒரு சகோதரிக்காக தான் ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்